விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகள் அவங்க அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை வந்து ஏமாற்றி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு வார்டுக்கும் போகும்போது ஒரு ஒரு பெண்களும் சொல்ற கதைகளை பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. தண்ணீர் வரலங்கிறாங்க, விலைவாசியை பத்தி பேசுகிறார்கள். ஒரு பொண்ணு தங்க விலை பத்தி பேசுது, தங்க விலைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது வந்து உலகத்துல வந்து யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணுங்க, ஒரு கோல்டு கவுன்சில்ல வந்து அவங்க முடிவு பண்றது, அது வந்து நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக கவர்மெண்ட் காதுக்கு போனா அவங்க என்ன பண்ண முடியும்ங்கிறது அவங்களிடம் கேட்க வேண்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா முக்கியமான பிரச்சனை வந்து வீடு, வளர்ச்சி, வேலை, இந்த மூணு வந்து நாங்க வந்து முக்கியமா அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கின்றேன். தரியும் திரியும் அந்த அருப்புக்கோட்டையிலே ரொம்ப பிரதானமானது. எல்லாருமே அதை நம்பி ரொம்ப நசுங்கி போய்விட்டது. நான் இப்ப ஒரு தெருவுக்கு உள்ள வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் வந்து எங்களை ரேட் பண்றாங்க, எங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க. அப்ப கேட்டேன், ஏன் 1975ல் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் இன்னும் மாத்தாம இப்ப என்ன 2024 இன்னைக்கு இன்னும் மாத்தாம மக்களை கஷ்டப்படுத்தி எவ்வளோ தரிகள் இருந்தது, இன்னைக்கு அது வந்து கம்மி ஆயிடுச்சு. இல்ல நீங்க கையில தான் நீங்க வந்து தறி வந்து அதுக்கு தான் சட்டம் இருக்குன்னா அது 75ல் சட்டங்க. இப்ப தொழில்நுட்பம் எங்கேயோ போயிருக்கு, மெஷின்ல எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம். அடுத்த நாடுகளை பாருங்கள், எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள். ஏன் அந்த முன்னேற்றம் நீங்கள் ஏன் அருப்புக்கோட்டைக்கு கொடுக்கவில்லை என்று நான் கேட்டேன். இல்லை, இங்க வந்ததுல இருந்து எம்எல்ஏ இங்க வந்ததில்ல, கேட்டா என்னால இது பண்ண முடியாது. அருப்புக்கோட்டை வந்து அவங்க பாக்குறதே இல்லையா, ஏன் இங்க இருக்கிறவங்க மக்கள் இல்லையா, எதற்காக அருப்புக்கோட்டை மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, ஏன் யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? இப்ப மறுபடியும் அவங்கதான் ஓட்டு கேட்டு வராங்க, திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில 10 வருஷமாக ஒன்றும் செய்யவில்லை இந்த இடத்தில். அதனால நீங்க சிந்திங்க, உங்களுக்கு யார் சரியா செயல்படுவாங்கன்னு நீங்க சிந்திங்க. இப்ப அவங்க வந்து ஒரு பிரதமர் மந்திரி யார் என்று அவங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் பிரதமர் மந்திரியே கிடையாது, யாருமே அறிவிக்கல. சரி, அதிமுக தேமுதிக அவங்க ஒரு ஒரு தெருவாக சென்று அவர்கள் கதையை பேசிக்கொண்டு அவர்கள் அழுது கொண்டு நான் மக்களுக்காக நல்லது செய்ய வந்திருக்கேன் சரிங்க, நல்ல விஷயம்தான், எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கீங்க. எப்படி செய்வீங்க? ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில் இருக்கிறீர்களா? யாருக்காக நீங்க ஓட்டு வாங்குறீங்க? அப்படி இருந்தால் நீங்கள் எதிர்கட்சி தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.